வணக்கம். அதிகாரம் 21, தீவினை அச்சம். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நம்ம தீவினை அதாவது தீய செயல்கள் செய்வதால் நமக்கு என்னென்ன வந்து கேடுகள் வரும், அதனை தவிர்ப்பதால் நமக்கு வந்து என்ன நன்மைகள் வரும் அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். குறள் எண் 201, தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. இந்த குறளை பின்னாடி இருந்து அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். தீவினை என்னும் செருக்கு அப்படின்னா என்ன? தீய வினை அப்படின்னா பாவம், ஒரு கொடுமையான செயல். என்கின்ற செருக்கு அப்படின்னா என்னும் செருக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு ஆணவம், அகந்தை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கு, அதனை வந்து இப்போ முதல் பகுதிக்கு வாங்க. தீவினையார் அஞ்சார். தீவினையார்னா என்னென்னா, தீமைகளையே செய்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் அதனை செய்வதற்கு அஞ்சமாட்டார், அதுதான் பொருள். சரி, விழுமியார் அஞ்சுவர் அப்படின்னா என்ன? விழுமியார் அப்படின்னா சிறந்த குணம் உடையவர். அஞ்சுவர் எதற்கு அஞ்சுவர்? தீவினைகளை செய்வதற்கு அவர்கள் அஞ்சுவர். நல்ல விஷயங்களையே செய்வரே தவிர, நாடி சென்று அதனை செய்வர்களே தவிர, இந்த மாதிரியான தீய வினைகளை வந்து அவர்கள் வந்து செய்ய மாட்டார், தீய செயல்களை செய்ய மாட்டார் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. கிறிஸ்து அந்த குறளை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது கொடுமையான செயல், பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவமிக்க ஒரு அகந்தை மிக்க ஒரு செயலை எப்பொழுதுமே வந்து தீமையை செய்து கொண்டிருப்பவர் வந்து அதனை செய்வதற்கு அஞ்சமாட்டார்கள், ஆனால் சிறந்த குணம் உடையவர்களோ அதனை செய்வதற்கு பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள் அப்படின்னு அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த மயக்கத்தினை அவற்றிற்கு அஞ்சாது தீவினைகளில் திளைப்பவர்களே, அதாவது ஆணவம் கொண்டவர்களே செய்வர். மாறாக சிறந்த குணமுடையவரோ அந்த தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.